யுகாண்டா பார்த்தீங்கன்னா ஒரு காமன்வெல்த் கண்ட்ரி. ஸோ ஆங்கிலேயர்கள்லாம் எங்கெங்கே வந்து மெயினாக வந்து நாங்கள் வந்து லாங் ட்ராவல் போகும்போது நம்ம ஃபியூல் ஸ்டேஷனுக்கு வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அது ஜவுளி கடை தான். ஸோ கருஞ்சி டோரி 2260 ரூபாய்க்கு வாங்குவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். நீ சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் நிற்கிற பிளேஸை பார்க்குறீங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இது ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் தான். ஸோ நம்ம ஒரு ஃபியூல் ஸ்டேஷனுக்கும் இங்கேயும் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஃபியூல் ஸ்டேஷன் வந்து வீடியோ போடணும். ஏன் அப்படின்னா மெயின் ரீசன் வந்து ஃபியூல் நம்ம ஊரில் என்ன விலை இங்கே என்ன விலை அப்படிங்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா நான் ஊர்லேருந்து நான் முத நான் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கின பிறகு, இப்போ நம்ம ஊரில் ஏர்போர்ட்டில் இறங்கினா வெளியில் ஃபுல்லாக ஒரே கடையாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்டபி வந்து நான் சொல்லியிருக்கேன், என்டபி வந்து ரொம்ப கடத்தரெலாம் இருக்காது, டவுன் தனியாக இருக்கும். ஸோ நல்ல பசி, என்னை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனது என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு தான், ஏன்னா அங்கே சூப்பர் மார்க்கெட் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஒரு ஆசை பெட்ரோல் ஸ்டேஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சாப்பிடாமே வந்தேன் ஃப்ளைட்டில், நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பெட்ரோல் விலை என்னென்னு பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்னியூ பண்ணலாம். இன்றைக்கி ஆக்சுவலி பெட்ரோல் விலை பார்த்திங்கன்னா பெட்ரோல் அண்டு டீசல் விலை பார்ப்போம். பெட்ரோல் வந்து 5260 சில்லிங்ஸ், டீசல் வந்து 5000 சில்லிங்ஸ். நான் வந்து இன்றைக்கி வந்து அதில் கன்வெர்ட் பண்ணி நான் போடுறேன் எவ்வளவு அப்படின்ட்டு. இது ஏற்கனவே நான் சொன்னது தான். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே என்ன ஸ்பெஷலாக நான் பார்க்க போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா ஊர்லேயும் இருக்கிறது மாதிரி இங்கேயுமே ஒரு குட்டியாக ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட் தான் போகிறோம். வெளியிலேருந்து லாங் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஃபியூல் ஸ்டேஷனில் தான் போய் ஓரளவுக்கு நமக்கு தேவையானதை எடுப்பாங்க. ஸோ இந்த குட்டி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலி நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு சரியாக தெரியலை எல்லா ஃபியூல் ஸ்டேஷனில் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. ஸோ இங்கே ரொம்ப பேசிக்கான திங்ஸு தான் வந்து நமக்கு இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கும், ஸ்நாக்ஸ்னால் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு குட்டே பிஸ்கெட் இருக்குது. விலை மட்டும் மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும், 5000 சில்லிங்ஸ். இங்கே வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், என்ன அப்படின்னா இப்போ எந்த பிஸ்கெட்டோ எந்த பொருளை எடுத்தாலும் நம்ம ஊரில் இருக்கும்ல இந்த இடத்துல எம்ஆர்பி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இங்கே வந்து கிடையாது. நான் இது வரைக்கும் எங்கேயுமே நான் எந்த சூப்பர் மார்க்கெட்லேயும் பார்த்ததில்லை. ஜஸ்ட் எக்ஸ்பைரி டேட் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி ப்ரைஸ் வந்து இங்கே தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இருக்க ஊர்லெலாம் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது அப்படின்னு எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ நம்ம ஊரில் கண்டிப்பாக எம்ஆர்பி ப்ரைஸ் இருக்கும், அது எனக்கு தெரியும். அதனால் இங்கே வந்து ஃபிக்ஸ்டாக நம்மளால் சொல்ல முடியாது. இந்த கடையில் பார்த்துக்கங்க இது 5000 சில்லிங்ஸ் அப்படின்னா இன்னொரு கடையில் 3000 சில்லிங்ஸாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நிறைய பிஸ்கெட்ஸ் தான் இருக்குது, பேக்கர்ஸ். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், கிராக்கர்ஸ். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாரின் கம்பெனி, துபாயின்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் ஏதோ ஒரு நம்ம வெளியில் போகிறோன்னா ஒரு டீ கடையோ ஏதோ ஒன்று இருக்கும், ஆனால் இங்கே வந்து நமக்கு அப்பாடாக நம்ம பசி ஆத்துறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபியூல் ஸ்டேஷனில் உள்ள சூப்பர் மார்க்கெட் தான், எங்கே லாங் ட்ராவல் போனாலும். இங்கே பாருங்கள், பிரெட் எல்லாம் இருக்கா, மெயினாக சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ பிரெட் இருக்குது, குட்டி குட்டி பன் இருக்குது. இது இது என்ன பன்னு, பால் பன் மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்குது. பாருங்கள், அங்கே ஃபியூல் ஸ்டேஷன் வந்தாலே அவன் ஒன்று எடுப்பான், இந்த ஐட்டம் எடுப்பான், வெனிலா கேக்கு. இது பார்த்துருக்கீங்களா, இது நான் நம்ம ஊரில் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. இதுக்கு பேர் என்னது, முக்கிசா நைஸ் பேக்கரி. இதுலேயுமே விலையெல்லாம் இல்லை பாருங்கள், இது 3000 சில்லிங்ஸு. அரிசி இருக்குது, அடுத்து வந்து சுகர் இருக்குது. இங்கே உள்ள சுகர் பார்த்தீங்களா, கலரு ப்யூர் ஒயிட் கலர் சுகரே ரொம்ப ரேராக தான் கிடைக்கும்.
எங்கன்னா அந்த கேரிஃபோர் சூப்பர் மார்க்கெட் இது மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்கும். அடுத்து நாங்கள் வர்ற ஐட்டம் இது தான். இவருங்க நம்ம ஒரு சீடை கிரஞ்சி, இது வந்து ஆக்சுவலி லோக்கல் ஸ்நாக்ஸு, இங்கே உள்ள யுகாண்டன்ஸ் சாப்பிடுவாங்க நம்ம, ஆனால் மைதாவில் செய்கிறது, நம்ம ஊரில் அரிசி மாவு. இது என்னன்னு தெரியுதா? நேந்திரம் பழத்தில் செய்கிறது. இதுவுமே எங்களுக்கு லாங் ட்ராவல் போனால் நாங்கள் வாங்கி போட்டுக்குவோம், எங்களுக்கு பசியாரோ என்ன. இப்போ நான் லாங் ட்ராவல் இல்லை, ஆனால் எனக்கு இது பிடிக்கும். சிப்ஸுனால் இது பழம், பழத்தில் செய்கிறது. அடுத்து பிஸ்கட்ஸு, கேக்ஸு இந்த மாதிரி இருக்குது. அடுத்து சோடா. எனக்கு இந்த ஊரில் எல்லாம் சூப்பர் சூப்பர்னு சொன்னால் எனக்கு பிடிக்காததுன்னு ஒன்று இருக்காது. என்னென்னா இதுதான், பேரெல்லாம் காமிக்கலை, ஏன் பிடிக்காதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், இது நான் ஓரளவுக்கு பசங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். ஏன்னா நம்ம அந்த பேக்கெட்டில் வர்றதோட இது லோக்கல் சிப்ஸு, ஜஸ்ட்டு எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க, சும்மா ப்ளைனாக இருக்கும். அப்புறம் லேஸு அதெல்லாம் இருக்குது. இந்த ஐட்டமும் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், ஜூஸு. இதில் வந்து என்ன மாதிரி ஐட்டம் இருக்குன்னா மேக்ஸிமம் யோகர்ட் இருக்கும், அடுத்து வந்து மில்க்கு இருக்கும். என்னது மில்க்கு, மில்க், ஆமாம். இங்கே மெயினாக வந்து மில்க் இருக்குது, யூஹெச்டி மில்க்னு இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே குடிப்பாங்க, இங்கே உள்ளவங்க அப்படி தானங்க குடிப்பாங்க. யூஹெச்டி மில்க்கு இது வந்து எப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், இதுக்கு எக்ஸ்பைரி பாருங்களேன். ப்ரொடக்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கா, சாரி நான் என்ன சொன்னேன், சாரி பார்த்தீங்களா என் மூளை வந்து இந்தியா இந்தியாங்குது. ப்ரொடக்ட் ஆஃப் யுகாண்டான்னு இருக்கா பாருங்க, எக்ஸ்பைரி நான் காமிக்கிறேன். இதில் வந்துருங்க, ஏழாவது மாதத்துலேருந்து பதினோராவது மாதம் வரைக்கும் ஜஸ்ட்டு வெளியில் தான் ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்காங்க யூஹெச்டி மில்க்கு. இங்கே உள்ளவங்க புதுசாக வர்றீங்க, உங்களுக்கு பால் எந்த பால் வாங்குறதுன்னு கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்ரி டெய்லி யூஸ்னால் ஃபுல் க்ரீம் மில்க்கு வாங்கிக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் நம்ம எவ்ரிடே யூஸ். இதுக்கு எக்ஸ்பைரி ஜஸ்ட் 10 நாள் தான் வரும். ஏய் இதுக்கு 3 மாதம் போட்டிருக்காங்கங்க, 7வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரைக்கும். ஏய் இதுவும் யூஹெச்டி, சாரி சாரி இதுவும் யூஹெச்டி, கம்பெனி தான் வேறு. ஸோ மேபி நம்ம நான் அப்புறம் காமிக்கிறேன். இல்லை ஒன்றே ஒன்று நான் சொல்லன்னு நினச்சேன், இது வந்து 2200 சில்லிங்ஸு இதோட விலை. இந்த யூஹெச்டி மில்க்குக்கும் எங்களுக்கும் ஒரு இது இருக்குது. நம்ம வந்து அது என்ன, எப்போ நம்ம இது வாங்கி போட்டோம், ஒரு காட்டன் வாங்கி போட்டோமே கோவிட் டைமில். யோகர்ட் இருக்குது, ஆ இதில் தான் மில்க் இருக்குது. இந்த மில்க்கு தான் எவ்ரிடே யூஸ் பண்ணுற மில்க். ஆக்சுவலி நம்ம எவ்ரி எப்போவுமே யூஸ் பண்ணுற மில்க்குனா இது தான். ஒரு 2-3 நாள், ஒரு 5 நாள் தான் எக்ஸ்பைரி இருக்கும் அதுக்கு. நான் இதை கொண்ட வச்சுட்டு வந்துடுறேங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க்கா, இதுக்கு எக்ஸ்பைரி பார்ப்போமா. 8வது மாதம் 14-20 6 நாள் தான். யூஹெச்டி அப்படி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இங்கே வந்து பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சோடா இருக்கும், அதே மாதிரி ட்ரிங்க்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஊரில் இந்த மாதிரி கிடையாதுன்னு நினைக்கிறேன், நம்ம ஊரில் கிடையாது இல்லை, பொது இடத்து இருக்காது. ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஸோ இங்கே வந்து நிறையா இருக்குது. ஃப்ரெண்டில் சாக்லேட்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க, அங்கே பாருங்கள் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ஊரில் எல்லா கடையிலையுமே வச்சுருப்பாங்க. எந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் இருக்க ஊரில் எல்லா கடையிலையுமே இதெல்லாம் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? யா ஃபைன். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக சாக்லேட்ஸு இதெல்லாம் இருக்குது. அடுத்து ஐஸ்கிரீம்ஸு. க்ளோஸ்அப்பில் காமிங்க, எங்கள் ஏரியா, நாங்கள் வந்தால் உள்ளே வர்றது இதுக்கு தான். ஐஸ்கிரீம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் உள்ள. ஓகே,
Oh, okay, yeah, you take. Huh? You see, actually, this one very nice. Thank you. What's your name? Doreen. Doreen. Your yeah. African name? Karunji. Karunji. Yes. Karunji Dori? Yes. எனக்கு தெரிஞ்சிட்டு. வெல்கம். ஆக்சுவலி நம்ம என்ன பொருள் வாங்குகிறோமோ அதுக்கு வந்து நமக்கு வந்து நான் இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் இப்போ எனக்கு என்ன திங்ஸை நான் வாங்கிட்டேன் முன்னாடியே அதை விட நினச்சிடாதீங்க. வீடியோ போகிற ஒரு சிப்ஸ் தானமாக வாங்கியிருக்கேன்னு நான் வாங்கிட்டேன் ஏற்கனவே. அதுக்குள்ளே பில்டிங் இருக்குது, அதோட பேலன்ஸ் வச்சுருந்தாங்க. இது ஜஸ்ட் இப்போ எடுத்தேன். ஓகே, இந்த ஊரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். தேங்க்யூ. இங்கே வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் ஏசி இருக்கும், இங்கே வந்து அப்படி இல்லை. நம்ம அந்த ஒரு ஏரியாலாம் காமிக்கவே இல்லை. பிஸ்கட்ஸு இதெல்லாம் உள்ளது, அது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும்ல, அதனால நான் காமிக்கலை. இங்கே பாருங்களா, பேப்பர் வச்சுருக்காங்க, நியூஸ் பேப்பர் வச்சுருக்காங்க. நியூஸ் பேப்பர்லாம் ஆக்சுவலி வந்து எந்த லாங்குவேஜில் வரும் அப்படின்னானே உங்களுக்கு சொல்லட்டுமா? இங்கிலீஷில் தான் வரும். லோக்கல் லாங்குவேஜ் பேப்பர் உண்டா? ஓ, லோக்கல் லாங்குவேஜுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு, லோக்கல் லாங்குவேஜுக்கு அதுக்குன்னு தனியாக எழுத்து வந்து கிடையாது. ஸோ இங்கிலீஷ் சவுண்ட் வச்சு அவங்க லாங்குவேஜ் வந்து எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷ் லெட்டர் வச்சு. புக்கேடு பார்க்கும்போது இங்கிலீஷ் மாதிரியே இருக்குல்ல உங்களுக்கு, ஆனால் படித்தோம் அப்படின்னா இது லுகாண்டா. மெயினாக வந்து நாங்கள் வந்து லாங் ட்ராவல் போகும்போது நம்ம ஃபியூல் ஸ்டேஷனுக்கு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் போகணுன்னா இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும். இந்த மாதிரி பேக் சைடு இருக்கும், நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுட்டு போகலாம். பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீயாக தான் இருக்கும். சரி, ஓகேயாக இருக்கும். ஆனால் இதை ஃபுல்லாக வந்து வெஸ்டர்ன் டைப்பில் தான் இருக்கும். சில நம்ம ஊர் மாதிரி அந்த ஃப்ளஷ்ஷு வந்து இருக்காது இங்கே. அந்த பில்டிங் பாருங்கள், நல்லா இருக்குல்ல, ஆனால் ரெஸ்ட்ரிக்டடோ, அழகா இருக்கு. எங்க வீடு தெரியுது, நான் இப்ப அந்த ஹில்ல பாத்தீங்கன்னா எங்க வீடு அங்க தெரியுது. ஸோ வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பாயிண்ட் காஃபி ஷாப் எல்லாமே, அதுக்கு தனி ரோடு. இந்த பின்னாடி வியூ நல்லா இருந்தது, அதான் வந்தோம். அது வீடு அக்கமடேஷன் நினைக்கிறேன். அக்கமடேஷன் அப்படின்னா இங்கே ரெண்டு டைப்பில் இருக்கும். ஒன்று வந்து வெளியில் ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஹாய், ஒரு மாதம் ரெண்டு மாதம் மட்டும் வந்து இங்கே தங்கிட்டு போவாங்களா, அவங்களுக்கு இங்கே அக்கமடேஷன் இந்த மாதிரி ஹோட்டலில் தங்கி இருந்துட்டு போவாங்க. எல்லாமே செட்டாக இருக்கும், ஃபர்னிஷ்டாக இருக்கும், குக்கிங்க்கு எல்லாமே இருக்கும் அதில். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு கடை தெரு தான். ஸோ குட்டி குட்டி கடையாக இருக்குது. நம்ம ஊரில் எந்த கடைனாலும் பெரிய பெரிய கடையாக இருக்கும், இங்கே அப்படி கிடையாது, சின்னதாக தான் இருக்கும். அங்கே பாருங்கள், எது தாப்பில் ஜஸ்ட்டு வந்து ஒரு அது ஜவுளி கடை தான். ஸோ ஜவுளி கடை, அதுக்கு பக்கத்துலையும் ஜவுளி கடை தான், ஷூஸ் இந்த மாதிரி. இங்கே எப்படி இருக்கும்னா, லேடிஸ்க்குனா லேடிஸ்க்கு தனியாக, கிட்ஸுக்குனா கிட்ஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்குனா ஜென்ஸுக்கு தனியாக, அந்த மாதிரி குட்டி குட்டி கடையாக வச்சுருப்பாங்க. அப்புறம் செகண்ட் ஹேண்ட் க்ளோத்துக்கும் தனி கடைகள் இருக்கும். ஈவினிங் டைம்னால மக்கள் அப்படியே பிஸியாக போயிட்டே இருக்காங்க. எங்களை பார்த்தாலே இந்த போடாக்காரவங்க வந்து நிறுத்திடுவாங்க. நாங்கள் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு அவங்களாவே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, எங்கேயும் போகணுமா அப்படின்னு கேட்பாங்க. இங்கே அது ஒரு பழக்கம் உண்டு, போடா இருக்கிறதுனால. நம்ம ஊர்லேருந்து புதுசாக வர்றவங்களுக்கு என்ன நம்மக்கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்களோ அப்படின்ல, நமக்கு லிஃப்ட் தர்றாங்களோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது அவங்களுக்கு காசு பே பண்ணணும் நம்ம, எங்கே கொண்டு விட்டாலும். நம்ம ஊரில் நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், நம்ம ஊரில் எங்கே போனாலும் ஒரு டீ கடையோ அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம், இப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் பழனியெல்லாம் போனோம், அப்போ பார்த்தா ஒரு இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது, அங்கே ஒரு கடை இருக்கும், ரெஸ்ட் ரூம் போகலாம், அந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் உண்டு இல்லை. இங்கே அந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு வந்து ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி கிடையாது. தனியாக ஒரு பஸ் ஸ்டாப்பு நம்ம போய் அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ
அப்படிலாம் எதுவுமே இருக்காது. எங்கே லாங் ட்ராவல் பண்ணாலும் எங்களுக்கு நாங்கள் போனால் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, சாப்பாடு வச்சு சாப்பிட்றது, அது எல்லாமே இந்த ஃபியூல் ஸ்டேஷனில் தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க, லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் பிளேஸாக இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து ஃபியூல் ஸ்டேஷனில் தான் வந்து இது வாங்குவோம், கேஸ் சிலிண்டர் வாங்குவோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா இது வந்து டோட்டலோடது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் அங்கேயே ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே வாங்குவோம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக நம்ம வேணும்னா இங்கே நம்ம சிலிண்டர் மட்டும் இங்கே வந்து நம்ம மாற்றிக்கலாம். டுடே ஹவு மச் திஸ் ஒன்? ஆ பிக் சைஸ். ₹12.5 ஹாய். இந்த இடம் வந்து நான் யுகாண்டா வந்த பிறகு போகும்போதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டே போவோம். ஆனால் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இங்கே ஒரு நாள் அது போகணும் திவி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்ததும் தெரிஞ்சிருக்கோம், இப்படி ஒரு இடத்த பார்த்துட்டு நம்ம ஜஸ்ட்டு க்ராஸ் பண்ணி மட்டும் போக முடியுமா? ஒரு நாளைக்காவது இறங்கி அப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆசையாக இருக்கும்ல. ஏன்னா இது சென்டர் ஆஃப் த சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கம்பாலா சிட்டியில், யுகாண்டாவில் கம்பாலா சிட்டியில் இருக்குது. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு கோல்ஃப் கோர்ஸ், சாரி கோல்ஃப் கிரவுண்டு தான் இது. ஏன் இந்த கோல்ஃப் கிரவுண்டு இருக்குது அப்படின்னா, யுகாண்டா பார்த்திங்கன்னா ஒரு காமன்வெல்த் கண்ட்ரி. ஸோ ஆங்கிலேயர்கள்லாம் எங்கெங்கே வந்து ஆண்டாங்களோ அங்கே எல்லாமே கோல்ஃப் கிரவுண்டு இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து இருக்குது. ஆனால் இந்த இருக்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நார்மலாக இப்போ ஒரு மாலுக்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போகிறோம்னா இதை க்ராஸ் பண்ணி போவோம். இந்த பக்கம் தான் நான் போகக்கூடிய, எங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த பக்கம் கார்டன் சிட்டி இருக்குது. ஸோ மிடில் இந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து புல் முளைக்கும், ஆனால் அதை அழகாக கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சைடு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அந்த புல் அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. ஸோ சில பேருக்கு இந்த இடத்த பார்த்தா ஒரு என்ன ஃபீல் கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, ஒரு யூரோப் ஃபீல் கிடைக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் இப்போ கிரவுண்டில் புல்லு தரையிலலாம் அப்படி தைரியமாக அப்படி நடந்து போகிறோம். ஏன்னா இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது இந்த ஊரில், ஆப்ரிக்கா யுகாண்டாவில் என்னென்னா, பப்ளிக் பிளேசஸில் எல்லாம் வந்து இங்கே டாய்லெட் போகிறதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து போகக்கூடாது. அதனால் பயம் இல்லாமல் எங்கே வேணாலும் நடந்து போகலாம், நீட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், அது என்ன வரோன்னு பார்க்குறீங்களா? அந்த மரத்துக்காக தான் நாங்கள் இறங்கினோம். ஏன்னா வந்து இந்த மரத்தை வெட்டாமல் வச்சுருக்காங்க. ஆலமரம், ஆலமரம் அப்படிதானே, அரச மரம், ஆலமரம். இந்த லாவா லாவா? ஓகே, ஆலம். என் பிள்ளைங்க கொசு மாதிரி நிற்கிதுங்க இங்கேருந்து பார்க்கல. கேட்டோம் நாங்கள், ஆக்சுவலி இதில் வந்து க்ராஸாக மக்கள் நடந்து போனாங்க. நாங்கள் கேட்டோம் இதுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமான்னு, எடுக்கலாம் அப்படின்னாங்க. இது அப்படியே போகும், இது ஒரு ஆக்சுவலி நாங்கள் ஒரு எண்டில் இருக்கோம், இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் அவ்வளோ தூரம். இந்த மரத்துக்காக தான் நாங்கள் பக்கத்தில் போகிறோம். எப்படி இருக்குது? எது தூரத்துலேருந்து எடுங்க, போதும் போதும் போதும். நம்ம ஊர்லேயே இப்போ வந்து ஆலமரம் அரச மரம்லாம் பார்க்க முடியலை. இந்த தடவை நான் ஊருக்கு போகும்போது பார்த்தேன், எங்கள் மன்னார்குடி போகிற வரையில் ஒரு இடத்துல பார்த்தேன், அழகாக அதுக்கு தனி வேலி போட்டு அந்த இடத்த வந்து அழகாக பாதுகாத்தாங்க. ஏதோ ஒரு ஊரில் கிராமத்தில் அதுக்கு மட்டும் ஒரு காம்பவுண்டு கட்டியிருக்காங்க அந்த மரத்துக்கு. ஏதோ சம்திங் ஒரு ஏரியா, அது எனக்கு எந்த ஏரியான்னு புரியல. மேலநத்தமா ஏதோ? ஆமாம், நான் பார்த்தேன் போன தடவை, அது சும்மா அப்படியே தான் இருந்தது. இந்த தடவை அந்த மரத்தை சுற்றி அழகாக ஒரு வேலி போட்டு வச்சுருக்காங்க, உட்கார்றதுக்கு திட்டு திட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஊர்க்காரங்களாம் அங்கே வந்து உட்காருவாங்க போல், நல்லா இருக்குல்ல. ஆனால் இது நிறைய இடத்த ஆக்குப்பை பண்ணும், ஆனால் ரொம்ப நல்லது. இந்த பக்கம் கார்னர் ஃபுல்லாக தேக்கு மரம், நிறைய தேக்கு மரம், மாமரம் வச்சுருக்காங்க அழகாக ஒரே லைனில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய
அது என்ன மரங்க சவுக்கு மரமா பார்த்துருக்கீங்களா பெருசு ஆனால் என்ன இங்கே ஒன்றுனா நாங்கள் முன்னாடி பார்த்தோம் அந்த பக்கம் சில மரங்கள்லாம் வெட்டிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கோல்ஃப் விளையாடுறதுக்கு சில கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல அந்த இது ஹோல் அங்கங்கே இருக்குமோ கோல்ஃப் கிரவுண்ட் பாயிண்ட்டு ஓகே 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 இதுக்கு ஆஃபீஸ் ஒரு இடம் இருக்கு ஸோ அங்கே பே பண்ணிட்டு தான் அந்த ஆபீஸ்ல பே பண்ணிட்டு தான் விளையாடுவாங்க ப்ளே பண்ணா வரக்கூடாது அப்படியா மேல அடிச்சிரும் ஓ ப்ளே பண்ணா வரக்கூடாது ஓகே ஓகே ப்ளே பண்ணனால வரலாம் ப்ளே பண்ணலனால செக்யூரிட்டி இருந்தாங்க அவங்க தான் எங்களை அலோ பண்ணாங்க உள்ள வரலாம் அப்படினு சொன்னாங்க ஆ பப்ளிக் பீப்பிள்க்கு போறதுக்கு வழி தடம் இருக்கு பாருங்க அந்த பால் அடிச்சு தான் அங்கங்க மண் அங்க பாருங்க வழி தடம் ரெண்டு ரோட்டை கனெக்ட் பண்ணுது ரோடு பேர் சொல்கிறேன் நான் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கம்பாலா தவிர வேறு ஊர் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பக்கம் வந்து அக்காஷியா ரோடு வரும் ஸோ இந்த சைடு வந்து அக்காஷியா ரோடு இந்த பக்கம் வந்து யூசுப் லூலே ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கம்பாலாவில் இருக்கீங்களா யூசுப் லூலே ரோடில் என்ன இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு சில்ட்ரன்ஸ் கிளினிக் இருக்குது என் பிள்ளைய கூட்டிகிட்டு வர ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த சைடு அதுக்கப்புறம் அந்த எண்டில் வந்து கார்டன் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மால் இருக்குது ஜிஞ்சா ரோட்டில் ஜாயின்ட் ஆகும் ஓகே பார்த்தாச்சா இந்த வழியிலே மக்கள் நடந்து போவாங்கன்னு சொன்னேன்ல நடந்து போகிறாங்க ஹாய் ஹவ் ஆர் யூ ஓகே ஹாய் என்னம்மா என்ன தைரியத்தில் போகிறீங்க அங்கே ஒரு குட்டி வாய்க்கால் இருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் ஓகே அந்த பால் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அதனால தான் அதில் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க அங்கே செக்யூரிட்டி நின்னாங்க அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் போய் வீடியோ எடுத்தோம் மற்றபடி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு யாரும் அந்த பிளேஸ்க்கு போகாதீங்க ஏன்னா அது விளையாடுறதுக்காக உள்ள இடம் ஸோ ரொம்ப டேஞ்சர் அந்த பால் வந்து ஸோ நீங்கள் விளையாடணுங்க அப்படின்னா அங்கே ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது வந்து யுகாண்டாவுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் வந்து சொன்னேன் நாங்களாம் இவ்வளோ ட்ராவல் பண்ணி போவோம் ஆனால் நம்ம ஊர் மாதிரி நினச்ச இடத்துல எங்களால் இறங்க முடியாது ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் லாங் ட்ராவல் போகும்போது அது ஒன்லி ஃபியூல் ஸ்டேஷன் தான் ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்